ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் என்ன இந்த வீடியோ இன்னும் மேன்மேலும் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் கொடூரமான மேக்கப் போட்டிருக்கவே ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக அவனே மேக்கப் போட்டு விடுறான். அவள் கேட்குற, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ, வீட்டில் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆண்களாலுமே மேக்கப் போட முடியும், நான் என் தங்கச்சிக்கு அம்மாக்கெல்லாம் போட்டு விட்டுருக்காதனால தெரியும்னு சொல்லுவான். இவ கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியாக இருக்கிறது ரொம்பவும் கொடுத்து வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ, என் தங்கச்சியாக இருக்கிறது கொடுத்து வச்ச விஷயம் இல்லை, என் பொண்டாட்டியாக இருக்கிறது தான் சொல்லி அவள் தலையை கோதி கொடுப்பான். ஹீரோ அந்த மீட்டிங்க்கும் போகிறான். லீமன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணுவாள் ஹீரோயினோட ப்ளூ ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே. அவளுக்குள்ளே பயங்கர ஜெலஸாக கடுப்பாக ஃபீல் ஆகுது. ஹீரோ அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். ஒரு பர்சன் லூலி பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவர், நீங்கள் அவரோட செக்ரட்டரியா அப்படின்னு கேட்பாங்க. இவ, இல்லை நான் அவங்க கம்பெனியோட ப்ரோக்ராமர்னு சொல்லுவாள். அவரும் இவரும் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். ஹீரோ அதை பார்த்தோடனே சம்மகாண்டாயிட்டு, லூலி போயிட்டு பில்லு வாங்க போ அப்படின்னு தொடர்த்து விட்டுருவான். அவள் எழுந்து பில்லு வாங்க போயிடுவான். ஹீரோ கூட பேசிகிட்டு இருந்தால் அந்த இன்வெஸ்டர், இந்த மாதிரி அது என்னோடய செக்ரட்டரி, நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ, இல்லை இந்த விஷயத்தில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொன்னோன்னே, இப்போ அவன் ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தானே உன்னோட ப்ரோக்ராமர்னு, ஸோ அந்த பொண்ணு கூட பார்க்கவே நல்லாயிருக்கு, ரெண்டு பேரும் நல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னதுக்கு ஹீரோ, சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த லூலி வந்து என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. அவர் சாரி சொல்கிறாரு. லீமனுக்கு அங்கே பயங்கர அசிங்கமாக ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அங்கே உட்காந்தா வேஸ்ட்டுன்னு எழுந்து வெளில வரா. எதிரில் லூலி வரா. அவளை வேணும்னு டீஸ் பண்ணணும்னு, சரி நீயும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார் அப்படின்னு இவ சொல்லுவாள். அதுக்கு லீமன், அவன் அப்பையிலேருந்து மாறவே இல்லை, அப்பையிலேருந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் தான் நான் அழகாக இருப்பேன், என்ன அதே தான் போட வைப்பான், இப்போ அதே தான் பண்ணிட்டுருக்கானோடனே, இவ நம்ம ரெண்டு பேரும் சேம் கிடையாது, ரெண்டு பேருமே டிஃப்ரென்ஸ், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோடனே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ எந்த விதத்துலையுமே அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன், ஒரு லைஃப்லேயும் சரி கரியர்லேயும் சரி எல்லா விதத்துலையுமே நான் தான் அவனுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் லீமன். ஹீரோயின், இல்லை யார் சொன்னா அப்படின்னு, உங்களுக்கு நீங்கள் கரியரும் லவ்வையும் ஒன்றா மீன் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கு லீமன், நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இப்போ அவன் இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறது எதுக்கு, அவனுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடச்சாங்கன்னா அவனோட கரியரில் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவான், அப்படின்னா அவன் யார் பேச்சும் கேட்டு இந்த மாதிரி கட்டாய கல்யாணம்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோடனே லூலிக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுது. அந்த இடத்துல லீமன் மறுபடியும் ரூமுக்கு போகும்போது ஹீரோ பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இவள் போயிட்டு அவனை பார்க்குறா, இவளோட பேர் சொல்கிறான், லீமன் லீமன்னு சொல்லி, நீ தொடாத தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்ட்டு அவளை தள்ளி விடுவான். அதே இடத்துக்கு ஹீரோயின் வந்த உடனே லூலின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவான். லீமன் வந்து இன்னும் கையை எடுக்கவே இல்லை. ஹீரோயின் பார்த்துட்டு, எங்கள் கூட நீங்களும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறமா தான் அவள் கையை எடுக்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அவனை ரூமில் எடுத்துகிட்டு போய் படுக்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு போவா. ஹீரோ லீமன் லீமன்னு சொல்கிறான். இவன் நான் லீமன் இல்லை லூலி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவளுக்கு கிஸ் கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் கண் முழிச்சிருக்கா. ஹீரோ போதையில என்ன சொல்றான், லீன்னு கூப்பிடுறான். இவளுக்கு என்ன புரியுதுன்னா, லீ மேன் நினைச்சிட்டு தான் நம்ம கூட இவ்வளவு நேரம் இருந்தாரு போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. அந்த கன்ஃபியூஷன்ல அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறா. ஹீரோ நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏதோ நடந்திருக்குன்ட்டு டைரெக்டாக ஹீரோயின்கிட்ட தான் போகிறான். போயிட்டு, நேற்று நைட் யாரை என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறான். அவள், வேற யாராக இருக்கும் என்ன தவிர அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ, இல்லை நேற்று நைட்டு எதுனா அப்படின்ட்டு இழுத்துட்டே போவான். ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்து உங்களை தூங்க வச்சுட்டேன், அதோடு நீங்கள் தூங்கிட்டீங்க, நான் என் ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவா. ஹீரோ அவன் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கன்ஃபியூஷன் அவனுக்கு போகவே இல்லை, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அவங்க ப்ரொஃபஸரை தான் மீட் பண்ண போகிறான். அவர்கிட்ட போயிட்டு, என்னாச்சுன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் இவ பாய் கிட்ட போட்டிருந்தா அவங்க ப்ரொஃபஸரை கூட அங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லியிருப்பாள், ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இப்போ கொடுக்குறா. நான் ஜியாங்கோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபீமேல் வேஷத்துலேருந்து மாறி மேல் வேஷத்துக்கு போனேன், அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவர் நீ ஏன் இவ்வளோ பண்ண அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இவ பேச்சுவாக்கில், லீமேனும் நம்ம காலேஜில் தான் படித்தாங்களா அப்படின்னு அவளை பற்றி கேட்குறா. ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தாங்க, ஜியாங்கும் லீமானும் டீப்பாக லவ் பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க தான் நாங்கள் எல்லாருமே நினச்சோம், பட் செகண்ட் டைமில் அவள் அந்த இடத்துல இல்லாமல் எங்கேயோ போயிட்டா, அந்த டீட்டெயிலை சொல்கிறாரு. அதெல்லாம் இவளுக்கு இப்போ தான் புதுசாக தெரியுது. அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரா. அவங்க கொலீக்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி லீமானோட ஸ்டாஃப்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, இவங்களோட சர்வரை அவங்க சர்வராக மாற்றுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சர்வர் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது, ஸோ அதனால் இவங்க எல்லாரும் பயங்கரமாக சண்டை போடுறதுக்காக ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகிறாரு கண்ணாடிக்காரர். ஹீரோயின் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு, நம்ம
ரெண்டு பேரும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் லீமேன். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சர்வர். அது வந்து கோடிங் சம்மந்தமான ஒரு சேலஞ்சு. ஆப்வியஸ்லி ஹீரோயின் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அதில் வின் பண்ணிடுறேன். ஹீரோவுமே அந்த இடத்துல இருக்கான். அவன் கண்டிப்பாக நீ என்னை பெருமைப்படுத்துவன்னு எனக்கு தெரியும், நீ சூப்பராக விளையாடுனு ஹீரோயினை பாராட்டுறான். திடீர்னு என்ன சொல்லிடுறான், இந்த சர்வர் வந்து லீமானை தான் சேரும், பிகாஸ் அவங்க கேட்டிருந்தாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிடுறான். எல்லாருக்குமே பயங்கர வெறுப்பாக ஹீரோயின், அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் கூட சேலஞ்செலாம் பண்ணேன், அது எங்களுக்கு தானே அப்போ சொந்தம்னு சொல்லுவாள். இல்லை நீ ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை, உன்னை வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக ஆயிடுது. பிகாஸ் அவள் கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கா, அவள் உழைப்பெல்லாம் வேஸ்டான மாதிரி ப்ராஜெக்ட் மாற்றவே அவளுக்கு ரொம்பவும் கடுப்பாகிட்டு, எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னோன்னே ஹீரோ அவளை தனியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த கேமுக்காக உழைச்சதுக்கு அப்போ என்ன பலன் அப்படின்னு கேட்பா. நான் உன்னோட டேலண்ட்டை செக் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை அந்த கேமை பண்ண சொன்னது, பட் இப்போ தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டல, நீ வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லவே ஹீரோயினுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகிறது. அவள் இல்லை என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டைம் கரெக்டாக அங்கே இவளோட சகாலத்து லீமேன் வந்து நிற்கிறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜியாங் அப்படின்னு சொல்லவே இந்த மானங்கட்டவனும் ஆ வந்து உக்காருன்னு சொல்லிட்டு அவள் எதிர்க்கவே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி. ஒட்டு கேட்க வந்து மூடிட்டு கேட்டுட்டு போயிருக்கலாம், பட் அவளும் என்ன சொல்கிறா, ஏங் சொல்கிறது தான் கரெக்டு, பிகாஸ் சீக்கிரமாக உங்கள் கம்பெனியோட நேம் வெளியில் தெரியணும்னா நீங்கள் இந்த கேம் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீ ஃபஸ்ட்டு வரணும், அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸும் கிடைப்பாங்க, உங்கள் கம்பெனி பேரும் வெளியில் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ப்ரீவியஸாக இவங்க ரெண்டு பேர் பேசின ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வருது. அதில் அவள் சொல்லியிருப்பா அவன் சீக்கிரமாக அவனோட பேரை நிலைநிறுத்தினாதான் அவங்க அப்பா தயவில் அவன் வாழ முடியாது அப்படின்னு. அதை யோசிச்சு பார்த்து கோமா அங்கேருந்து போயிடுற ஹீரோ எவ்வளோ கூப்பிட்டாலும் நிற்காம அழுதுகிட்டே வெளில போகிறவள சென் பார்க்குறாரு. சென் உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ எதுக்குடா டெய்லி அவளோட கோவம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, செம்ம கடுப்பாகுதுன்றாரு ஹீரோ. அதுக்கு சென் அது உனக்கும் பொண்டாட்டிக்குமானது கேன்ட்டு கேட்டேன் அப்படி. டீமேன் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, இன்னும் பேசணுமானதுக்கு ஆ நான் பேசி முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. சென் ஹீரோ கேட்குறாரு, ஏன்டா அப்படி பண்ண, லூலி எதுக்கு அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இது உன்னோட வேலையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏய் நான் என்ன வேணும்னு பண்ணுமன்னு உனக்கு தெரியுமா, நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதே ஈஸி தான், ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவளை அவங்க தான் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்வார் ஹீரோ. அதுக்கு சென் கேட்பார், யார், ஈஜி சார்பா நம்ம கிட்ட இருக்கிறது லீமான் தான், ஸோ அவளோட ஐடியா தானே இது அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ, ஆமாம் அவளோட ஐடியா தான் இது, பட் அவளை ஒன்றும் நாங்கள் குறைச்சி எடை போட்டு ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கலை, அவள் தான் அங்கே டாப் ப்ரோக்ராமராக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சென்ன இதெல்லாம் பார்க்கும்போது லூலிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலன்னு தெரியுது, நீயே அவகிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாரு சென்ன. அதுக்கு ஹீரோ, இங்கே வெளியாளெலாம் இருந்தாங்கல்ல அவங்க எதிர்க்க நான் எப்படி அவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், நான் அப்புறமா கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னோடனே சென்ன ஒரு மாதிரி ஹீரோ வெறுப்பேற்றுற மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோயின் டைரக்டா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறா. அவ என்னன்னா கூமாவோட போட்டோ ஒரு பொம்மையில ஒட்டி வச்சு அதை எட்டி எட்டி உதச்சு அவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த கேட்டை கொஞ்சிட்டு இருப்பா அவ வீட்டுக்கு வந்து. அப்ப அந்த கேட்டை ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு இதுக்குன்னு கேட்டப்ப, இது வந்து அதோட அடல்ட் ஸ்டேஜ், சோ அதுக்கான மேல் கேட்டை நம்ம தேடியே ஆகணும், உனக்கு எதனா மேல் கேட்டு இருந்தா சொல்லு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணுவார், அவ பாட்டு சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுருவா. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது, சீக்கிரமே இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.